வெல்கம் டு முத்தார் ஆலினார். இன்றைக்கி பாருங்கள், நம்மளுடைய வித்தியாசமானது ஒரு சிக்கன் மஞ்சள் பூசணிக்காய். இந்த பூசணிக்காய் போட்டு சிக்கன் வைக்க போகிறேன். இதுக்கு தக்காளி ஒரு பழம் இருந்தால் போதும். காய்க்கு சிக்கன் எடுத்திருக்கேன், ஒரு துண்டு பூசணிக்காய் எடுத்திருக்கேன், வத்தல் நாலு, வெங்காயம் ஒரு பல்லாரி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த சிக்கனை தேங்காய் எண்ணெயில் செய்யுங்கம்மா. சோம்பு போட்டுக்கோங்க, நாலு வத்தலை போட்டுக்கோங்க, உங்களுக்கு காரத்துக்கு தக்கன போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த பல்லாரியை போட்டு வதக்கிடலாம். தக்காளி ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் போதும், ஏன்னா தக்காளி விலையும் கூட, அதனால் இந்த ஒரு தக்காளியிலே நல்லாயிருக்கும் இது. இப்போது பூசணிக்காய் ஒரு துண்டு பூசணிக்காய் தக்காளியும் வதக்கிடணும். என்ன தான் பூசணிக்காய் மஞ்சளாக இருந்தாலும் லைட்டாக மஞ்சள் பொடி போடுங்க, அப்போனா சிக்கனுக்கு நல்லது. அதேமாதிரி சிக்கனையும் நல்லா மஞ்சள் பொடி உப்பு போட்டு நல்லா கழுவிக்கோங்க. கல் உப்பு போட்டு கழுவிக்கோங்கம்மா. இப்போ பாருங்கள், ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி, கரம் மசாலா பொடி, மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கின ஒருபாடு ஆற விட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இதை ஆறட்டுமா. இப்போ பாருங்கள், அதே பாத்திரத்தில் கொஞ்சம் தேங்காய் விட்டுக்கோங்க. தேங்காய் விட்டுட்டு சிக்கனை லைட்டாக வதக்கிக்கிடலாம். முதல்ல வதக்கிக்கிட்டு மசாலாவை கொட்டினீங்கன்னா சீக்கிரம் வெந்துக்கும், அதனால் கொஞ்சம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு வதக்குங்க. சிக்கன் மட்டன் இதுக்கெல்லாம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பாருங்களேன், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெறும் கொத்தமல்லி தான் போட்டு தான் கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட் இருக்கும். கருவேப்பிலை வந்து குழுமை நல்ல ஹெல்த்தியானதும் கூட, அதனால் சிக்கன் கூட போட்டு வதக்கும் போது இன்னும் நல்ல மணமாக இருக்கும். நல்லா வதங்கட்டும். இப்போது நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இல்லை முதலே வேணாலும் போட்டுக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம இது ஆறியிருக்கோம், மசாலா ஆறியிருக்கோம், அதை அரைச்சிட்டு வந்துடலாம. இப்போ சிக்கனில் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இப்போ பாருங்க, மசாலா அரைச்சிட்டு வந்துட்டோம்மா. இதே நீங்கள் சட்னியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டோம் இல்லையா. இது நீங்கள் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தோசை இட்லிக்கு சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வெஜ்ஜுக்காரங்க, நான்வெஜ்ஜுக்காரங்க இப்படி சிக்கனில் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஏற்கனவே வதங்கினது தானம்மா நல்லாயிருக்கும். இது ஹெல்த்தியானதும் கூட, டேஸ்ட்டு தான் சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நமக்கு சாப்பாடு தான் முக்கியம், ஆரோக்கியமானது எந்த விதமான இதுவும் கிடையாது. ஒரு காய்கறி சேர்த்தாலையும் ஆச்சு, சிக்கனும் நமக்கு சாப்பிட்டாலும் ஆச்சு. இதை கழுவி பூத்திடலாம். இப்போ பாருங்கள், இது தலையில் கொஞ்சம் தேங்காய் விட்டுக்கலாம். தேங்காய் தான் விடணும், தேங்காய் தான் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரே தக்காளி கிரேவி அப்படியே வச்சு வச்சு சாப்பிட்றதுக்கு இது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். பூசணிக்காயில் வந்து எப்போ ஒரு லைட்டு இனிப்பு சுவை இருக்கும் இல்லாமா, அப்போ இனிப்பு உரப்பு காரமும் செமையாக இருக்கும். சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இது கொதிக்கட்டும். இப்போ கொத்தமல்லி இலை இருந்தால் போடுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. ஏன்னா எங்கள்கிட்ட டெய்லி நைட்டு சப்பாத்தி, அதனால் டெய்லி வித்தியாசமாக சிக்கன் செய்வேன். அது இப்போ தக்காளி விலை கூட இல்லையா, அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிக்கன். வெள்ளி செவ்வாய் மட்டும் கிடையாது, சனிக்கிழமை கிடையாது. அப்போ வெஜ்ஜு குருமா போடுதா உங்களுக்கு வித்தியாசமானதாக. இப்போ பாருங்கம்மா, நல்லா வெந்துருச்சு. சின்ன சின்ன பீஸாக வெட்டிக்கோங்க. மொக்க மொக்கையாக போட்டிங்கன்னா வேகம் ரொம்ப நேரம் ஆகும். எப்படின்னாலும் சாப்பிட தானே போகிறோம், அதனால் கலர்ஃபுல்லாக ஆயிடுச்சு, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதை நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அனுபவம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கம்மா, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா. நன்றி. பம்ப்கின் பூசு சிக்கன்.